Hello friends, Namaste, welcome to Ramani's Hindi. So February 2022 le Hindi exam gerna higher exam students ku vanda results vanda publish panitaanga. Chennai and Tamil Nadu students ku results vandaachu. So results paaka theriyadhavangalukaga na video make panike eppadi result paakanum appdin soltu andha video oda link vanda description la kuduthirken, neenga paathukonga. So ipo vanda paathina nariya per nalla score pannirpinga. So oru sila perukku vanda paathina fail aagirkalam illa nalla da edunaana fail aita appindra mari feel pannalam illa nalla score பண்ணுற மாதிரி எழுதிருந்தா ஆனால் வந்து 30 marks வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ரீவால்யூஷன் அப்ளை பண்ணணும்னா எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சபா வெப்சைட் தான் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். ஸோ சேம் DBHPS central.org இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஷீட் பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ எப்படி ரிசல்ட் பார்க்குறது அந்த காலமே வந்து எடுத்துக்கோங்க. சர்வர் 1 சர்வர் 2 ரெண்டுமே இருக்குது. ஸோ ஏதாச்சும் ஒன்று வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரிசல்ட் காலம் வந்து ஓப்பன் ஆகும். இதில் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீவால்யூஷன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆப்ஷன், ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணுமான்னு கேட்கும். ஸோ ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேப்பர் வந்து ஓப்பன் ஆகும் ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேண்டிடேட்ஸ் நேம், அதாவது எந்த ஸ்டூடெண்ட்டுடைய வேல்யூ வந்து ரீவால்யூட் பண்ண போகிறீங்க மார்க்ஸ் அப்படின்றது கேண்டிடேட்ஸ் நேம், இதெல்லாம் நீங்கள் இங்கிலீஷ்லேயே ரைட் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டோட நேம் கரெக்ட் ஸ்பெல்லிங்கோடு ரைட் பண்ணுங்கள், இனிஷியலோடு ரைட் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது என்ன நேமில் கொடுத்தீங்களோ கரெக்டாக அதே நேம் கொடுங்க. நெக்ஸ்ட்டு போஸ்டல் அட்ரஸ் ஓகேங்களா. ஸோ அதாவது உங்களுடைய அட்ரஸ், உங்கள் வீட்டு அட்ரஸ் கொடுங்க. ஸோ உங்கள் வீட்டுக்கு அட்ரஸ் தான் வந்து ரிசல்ட் வரணும், எந்த அட்ரஸ்க்கு வரணுமோ அந்த அட்ரஸை கரெக்டாக வந்து கொடுங்க. அண்ட் மொபைல் நம்பர் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் த எக்ஸாமினேஷன், எக்ஸாமினேஷன் நேம் இப்போ ராஷபாஷா விஷாரத் பூர்வாத் அப்படின்னா அதை கொடுங்க, இல்லை ராஷபாஷா விஷாரத் உத்ராத் அப்படின்னா அதை ஃபுல் நேம் வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ரோல் நம்பர் வந்து கேட்குது. ஸோ கரெக்டான ரோல் நம்பர் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மந்த் அண்ட் இயர். ஸோ நீங்கள் February 2022 தான் எக்ஸாம் எழுதிங்க இல்லையா. ஸோ ஃபெப்ரவரின்னு இருக்குது, அதை டிக் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் செப்டம்பர் எல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணிவிடுங்க. இங்கே 20 கொடுத்துருக்காங்க. ஸோ டேஷில் வந்து 22 அப்படின்றத ஃபில் பண்ணிக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் ஆப்டைன்ட். ஸோ என்ன மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க, இப்போ விஷாரத் பூர்வாத் அப்படின்னா உங்களுக்கு 3 papers இருக்கும். ஸோ அப்போ அந்த 3 papersோட மார்க்ஸ் வந்து இங்கே கொடுங்க. உங்களுக்கு என்ன மார்க் வந்துச்சோ அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். paper 1 paper 2 paper 3 அண்ட் டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எந்த பேப்பருக்கு ரீவால்யூட் பண்ண போகிறீங்களோ அந்த மார்க், ரீவால்யூவேஷன் ஆர் ரீடோட்டலிங் ரெக்வஸ்டட் ஃபார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த பேப்பருக்கு ரீவால்யூவேஷன் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேப்பர், இப்போ ஒரு சில பேருக்கு வந்து 2 papers வேணும், ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் வேணும் அப்படின்னா அந்த 2 paperோடைய மார்க்ஸ் மட்டும் வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா. இல்லை ஃபஸ்ட் பேப்பர் மட்டும் போதும் அப்படின்னா ஃபஸ்ட் பேப்பருக்கான மார்க் மட்டும் கொடுங்க. 3 papers எனக்கு ரீவால்யூஷன் வேணும் அப்படின்னா 3 papers மார்க்ஸும் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எதுக்கு ரீவால்யூட் பண்ணணுமோ அதை மட்டும் கொடுங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிடி எடுக்கணும் 1 paperக்கு. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரீவால்யூஷன் ஃபார் ஈச் பேப்பர் இஸ் 100. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் பேப்பருக்கு மட்டும் பண்ணுறீங்க, இல்லை செகண்ட் பேப்பர் மட்டும் பண்ணுறீங்கன்னா 100 rupees, 2 papers பண்ணுறீங்க அப்படின்னா 200, ஸோ 3 papers 300 ஓகேங்களா. ஸோ என்ன அமௌண்ட்டோ அதுக்கான டிடி வந்து நீங்கள் பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு வாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் இங்கே ஃபில் பண்ண போகிறீங்க. டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃபீஸ் பெய்டு, இப்போ நீங்கள் 1 paper மட்டும்தான் அப்படின்னா இந்த இடத்துல 100 rupees அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். 6 இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல 100 rupees மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டிடி ஆர் சலான் நம்பர், நீங்கள் அந்த டிடியில் பார்த்தீங்கன்னா டிடி நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அந்த டிடி நம்பர் இங்கே கொடுங்க. எந்த டேட் வந்து நீங்கள் டிடி எடுத்தீங்க அந்த டேட் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது பேங்க் நேம், எந்த பேங்க்லேருந்து நீங்கள் டிடி எடுத்தீங்க அப்படின்றத வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இது வந்து அந்த டிடியோடது, இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறமா இன்னும் உங்களுக்கு வந்து சில நோட்ஸில் வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரிஜினல் மார்க் ஷீட்டோ ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட இந்த அப்ளிகேஷன் ஃபார்மாக அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை ஃபில் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபார்மோட இந்த டிடி எடுத்தீங்க பார்த்தீங்களா பேங்க்லேருந்து, அந்த ரெண்டுத்தையும் வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ ஹிந்தி பிரச்சார சபா, சென்னையோட ஹிந்தி பிரச்சார சபா. ஸோ அட்ரஸ் வந்து உங்களுக்கு வெப்சைட்லேயே இருக்கும். ஸோ அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறமா எடுத்த அந்த ஃபார்ம் வந்து ஜெராக்ஸ் காப்பி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா. நீங்கள் அனுப்பிட்டீங்க அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரூஃப்.
அந்த டிடியும் வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க, இந்த ஃபார்மையும் வந்து ஒரு ஜெராக்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்த 30 டேஸ்க்குள்ளே இந்த ஃபார்ம் வந்து அவங்களுக்கு போய் சேரணும், ஓகேங்களா? அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு டிலே பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அனுப்பினாலும் வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ரீவாலுவேஷன் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து ரிசல்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கம்மி மார்க்ஸோட அந்த ரிசல்ட்டுக்கான மார்க் ஷீட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிவிடுவாங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறமா தான் இந்த ரீவாலுவேஷனுக்கான மார்க்ஸ் வந்து போட்டு அனுப்புவாங்க, ஓகேங்களா? ஸோ அது வந்ததுக்கப்புறம் தான் இதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு வரும், உடனே வந்து ரிசல்ட் வராது. ஸோ ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டோட என்ன வந்துச்சோ அந்த மார்க் ஷீட் வந்து உங்களுக்கு வந்துடும், அதுக்கப்புறமா தான் ரீவாலுவேட் பண்ணதுக்கான அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு அப்புறமா வந்து சென்ட் பண்ணுவாங்க தனியாக, ஓகேங்களா? ஸோ உங்களுடைய அட்ரஸ் வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ செல்ஃப் அட்ரஸ்டு கவர் வித் ஸ்டாம்ப் அஃபிக்ஸ் 7th பாயிண்ட் பாருங்கள், அட்டாச் ஏ செல்ஃப் அட்ரஸ்டு கவர், ஓகேங்களா? உங்களோட அட்ரஸ் இது இருக்கிற கவரில் ஸ்டாம்பையும் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் அனுப்புனாதான் உங்களுக்கு அதில் வந்து சென்ட் பண்ணுவாங்க, ரிசல்ட்டை வந்து உங்கள் அட்ரஸ்க்கு வந்து அவங்க வந்து சென்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணி அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட கரெக்ஷன் ஐ மீன் உங்களோட பேப்பர் வந்து அகெயின் வந்து ரீசெக் பண்ணுவாங்க. அதில் ஏதாச்சும் அவங்க தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து டோட்டலிங்கில் ஏதாவது மிஸ் ஆகிருக்கலாம், அந்த மாதிரி ஏதாச்சும் ஆகியிருந்தது அப்படின்னா இது வரும். அப்படி இல்லைன்னா சில பேருக்கு வந்து எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா நாட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரும், ஓகேங்களா? ஸோ நிறைய மார்க்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நீங்கள் என்ன மார்க்ஸ் எழுதினீங்களோ, நீங்கள் எந்த அளவுக்கு எழுதிருக்கீங்களோ அதுக்கான ரிசல்ட் தான் வந்து உங்களுக்கு வரும், ஓகேங்களா? ஸோ 9th பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, டெசிஷன் ஆஃப் தி சபா வில் பி ஃபைனல், ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக வந்து சபா டெசிஷன் தான் வந்து ஃபைனலைஸ்டாக இருக்கும். நான் ரீவாலுவேஷன் பண்ணி கூட எனக்கு மார்க் அதிகமாகலை அப்படின்னுலாம் வந்து கேட்காதீங்க, நீங்கள் எழுதினதுக்கான மார்க்ஸ் தான் வந்து அங்களுக்கு வந்து உங்களுக்கு வரும், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ரீவாலுவேஷன் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ கரெக்டாக வந்து ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹிந்தி ரிலேட்டடான வீடியோஸ் வேணும் அப்படின்னா வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.